தமிழ்நாட்டில் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ரிப்யூட்டடான நிறுவனம்ன்றது பார்த்தீங்கன்னா செர்வெல் மெடி எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இவங்க நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளில் நிரந்தர வேலைவாய்ப்புகள் அப்படின்றது பல்வேறு எண்ணிக்கைகளில் ஆண்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு ரீசனபிளான டேக் ஹோம் சேலரியோட. ஓகே, இந்த கம்பெனி என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இது ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். அந்த கம்பெனியோட ஹச்ஆர்ஏ தான் அந்த இன்ஃபர்மேஷனை வேலைவாய்ப்பு தகவல்களில் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை வரலாறு வேலைவாய்ப்பு சேவையகம் கிட்ட. நாங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓ வந்து கடைசி கிராமங்களில் இருக்கக்கூடிய நம்ம வேலை தேடும் நபர்கள் வரைக்கும் இந்த தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற இன்டென்ஷனோட கடந்த 8 வருஷமாக பதிவு பண்ணுறோம். இன்றைக்கும் பதிவு பண்ணுவோம், நாளைக்கும் பதிவு பண்ணுவோம். கடைசி ஒருத்தவங்களுக்கு தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு இல்லை, எல்லாருக்குமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு காலநிலை ஏற்படுற வரைக்கும். ஓகே, இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸை பார்ப்போம், என்ன வேலைன்றதை பார்ப்போம், என்ன படிச்சிருக்கிறவங்களுக்கு வாய்ப்புன்னு பார்ப்போம், என்ன ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புன்னு பார்ப்போம். கம்பெனியோட நேம் செர்வெல் மெடி எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். 1996 இவங்க மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட மேனுஃபேக்சராக இருக்காங்க. என்னென்னத்துக்கெல்லாம் இவங்க எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க? இஎன்டிக்கு, நியூரோவுக்கு, பிளாஸ்டிக் சர்ஜரிஸ்க்கு, டென்டல்ஸ்க்கு, ஸ்பைனலுக்கு, ஆர்த்தோவுக்கு, ஜென்ரல் சர்ஜரிக்கான எக்யூப்மெண்ட்ஸையுமே மேனுஃபேக்சரிங் அப்படின்றத பண்ணுறாங்க. இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ப்ரீ சேல்ஸ் பண்ணுறாங்க, சேல்ஸ் அண்ட் சர்வீசஸும் இந்த கம்பெனி அப்படின்றது பண்ணுறாங்க. ஓகே, என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன பதவிகளில், 1 ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், 2 ஆர்என்டி இன்ஜினியர், 3 சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், 4 சர்வீஸ் இன்ஜினியர், 5 சர்வீஸ் அண்ட் சேல்ஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் இந்த எல்லா போஸ்ட்லேயும் ரிக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. எப்படிப்பட்ட நபர்களை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், ரிசர்ச் டெவலப்மெண்ட், ப்ரொடக்ஷன்ஸில் அசோசியேட்டடாக மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வரத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, டே டு டே ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டாக எடுத்து பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கணும், டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும், ட்ரபிள் ஷூட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரிப்பேர் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட் ரிசர்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டெவலப் அண்ட் விஷயங்களை பண்ண தெரிஞ்சிருக்கணும், அசம்பிளி எக்யூப்மெண்ட்ஸை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி எனக்கு தெரியாது, நான் ஃப்ரெஷர் அப்படின்னா எனக்கு வேலை கிடைக்குமா? எஸ், இதை கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்களா? எஸ் வரலாம். இல்லை ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வரைக்கும் வரலாம். என்னென்ன படித்தவங்களுக்குலாம் வேலை வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்றத இப்போ பார்ப்போம். வெறும் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தான் வேலை வாய்ப்புகள் அப்படின்றத கொடுக்குறாங்க. இன்ஜினியரிங்கில் குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் படித்தவங்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு. என்னென்ன டிபார்ட்மெண்ட்? இன்ஜினியரிங்கில் பிடெக் படித்தவங்களுக்கு கிடையாது. பிஇ படித்தவங்களுக்கு வேலை. பிஇயில் என்ன படித்தவங்களுக்கு வேலை? பிஇயில் பயோமெடிக்கல் படித்தவங்க, பிஇயில் இசிஇ படித்தவங்க, பிஇயில் மெக்கானிக்கல் படித்தவங்க, இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களை மட்டும்தான் ரிக்ரூட் பண்ணுறாங்க. நீங்கள் இதை படிக்கலையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு சொல்லுங்கள். மினிமம் 20-25 வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ்க்கே ஒரு பெர்மனன்ட் ஜாப் அப்படின்றதையும் இவங்க கொடுக்குறாங்க. ஓகே, மொத்தம் 20 காலி பணியிடங்கள் அப்படின்றதுக்கு. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாமா? எஸ். மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் அனுபவம் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாமா? எஸ். மோர் தென் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாமா? நோ. இதெல்லாம் தான் கொடுத்துருக்குறாங்க. டேக் ஹோம் சேலரி அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. டேக் ஹோம் சேலரியை பொறுத்தவரைக்கும் இஎஸ்ஐ, பிஎஃப், போனஸ் இதெல்லாம் டெடக்ஷன் போக கைக்கு வரக்கூடியது ₹12,000 மினிமம் சேலரி ஃப்ரெஷர்ஸ்க்கு. மேக்ஸிமம் சேலரி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு ₹14,000 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்டர்பர்சனல் ஸ்கில், இது ரெண்டு இருந்தால் போதும் தமிழ்நாட்டில் சென்னையில் வேலை. நீங்கள் 2023-2024 படித்து முடித்தவங்களாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். 2023 முன்னாடி படித்து முடித்தவங்களாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்றதையுமே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை எனக்கு மேட்சாக இருக்கும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கும் மேட்ச் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த கம்பெனியோட ஹச்ஆரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அந்த கம்பெனியோட ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோட மெயில் ஐடி ரெண்டுத்தையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தொடர்பு கொள்ளுங்கள், பேசுங்க, இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணிட்டு நேரில் போங்க, இன்டர்வியூ நல்லபடியாக முடிங்க, திருப்பி வரும்போது ஒரு பெர்மனண்ட்டான ஜாபோட வாங்க. ஓகே, வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையுமே 1 ரூபா கூட கொடுக்காதீங்க. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓ வரது உங்களோட நலனுக்காகவும் சொசைட்டியோட நலனுக்காகவும் தான் பதிவு பண்ணுறோம். அதுவும் குறிப்பாக முதல் தலைமுறைப்பட்டதாரிகள் பயனடையணும் அப்படின்ற காரணத்தால். இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை பதிவு செய்தால் ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து இது போன நிறுவனங்களோட வேலை தகவல்களை நாங்கள் பதிவு செய்வோம், நீங்களும் பார்த்துட்டு பயனடைங்க. நன்றி, வணக்கம், ஆல் த பெஸ்ட்.